முஸ்லிம்களுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் தனியெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்து சிவில் உரிமைகளுக்கான சட்டம் தான். இதை கண்டும் காணாமல் நாம் போய்விட்டோம் என்றால் நம்மளுடைய சமுதாயத்தை அழித்துவிடும். மிகப்பெரிய சீரழிவு வந்து இது ஏற்படுத்தி அனைத்து மக்களும் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் யாரெல்லாம் இந்த இந்திய அம்பேத்கர் கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை நாம் ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கின்றோம், எல்லோருமே யாரெல்லாம் அதன் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அவர்கள் அனைவருமே இதற்கு எதிரான நாம் களம் காண வேண்டும். சோ இஸ்லாமியர்கள் தங்களுடைய சொத்துக்களை பிரிச்சுக்கிறதுக்கு வந்து இஸ்லாமிய சட்டத்தை பயன்படுத்துகிறார். இந்தியாவிற்கு எதிரான பொது சிவில் சட்டத்தை நிலைநிறுத்தும் விதமாக ராஜ்யசபையர் உறுப்பினர் திரு கரோடிலால் மீனா கொண்டு வந்த தனிநபர் சட்ட மசோதா 2020 எதிர்த்த திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, எம்பிஎம்கே, டிஎம்சி, ஆர்ஜேடி, எஸ்பி சமாஜ்வாடி பார்ட்டி, சிபிஐ, சிபிஎம், என்சிபி ஆகிய கட்சிகளுக்கு இந்திய முஸ்லிம்களின் சார்பாகவும் ஜனநாயக சக்திகளின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டுமல்லாது திராவிட முன்னேற்ற கழகம் ராஜ்யசபாவில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் கடுமையாக கண்டனம் தெரிவித்தார்கள். அவர்களுக்கும் நமது நன்றியையும். நமது மூத்த தலைவர் திரு வைகோ அவர்கள் பாராளுமன்றத்தில் மேல் சபையில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார்கள். அவர்களுக்கும் இந்திய முஸ்லிம்களின் சார்பாக எங்களின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பல மொழிகள், பல கலாச்சாரம், பல பண்பாடு, பல வணக்க வழிபாட்டு முறைகள், பல வகை உணவு வகைகள் மற்றும் கதபமாக வளர்ந்து வரும் நமது இந்திய தேசத்தின் அழகிய ஆன்மாவை சிதைக்கும் செயலை ஆர்எஸ்எஸ், பிஜேபி போன்ற சங் பரிவார அமைப்புகள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றன. பன்மைத்தன்மையை சிதைத்து ஒற்றைத்தன்மையை உருவாக்குவதே அவர்களின் சித்தாந்தம். அவற்றிற்கு சட்ட அங்கீகாரம் பெறும் முயற்சியை செய்து வருகின்றன. அதனின் தொடர்ச்சி தான் ராஜ்யசபாவில் பொது சிவில் சட்டம் தனிநபர் மசோதா 2020 திரு கரோடிலால் மீனா அவர்கள் கொண்டு வந்தது. இதனை தொடக்கத்திலேயே ஜனநாயக சக்திகள் எதிர்க்க வேண்டும். மதத்தால், மொழியால், இனத்தால் நம் மீது வேற்றுமையை ஏற்படுத்தி வெறுப்பு அரசியலை முன்னெடுப்பதே ஆர்எஸ்எஸ், பிஜேபி ஆகிய சங் பரிவாரங்களின் சித்தாந்தமாகும். அதன் தொடர்ச்சியாக அவர்கள் செய்து வருகின்றனர். ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்றிணைந்து தேசத்தின் ஒற்றுமையையும் பன்முகத்தன்மையையும் பாதுகாக்க வேண்டும். ஆர்எஸ்எஸ்ஸின் பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து ஜனவரி 22 அன்று ஆலம்பூரில் மாபெரும் கண்டன மாபெரும் பொதுக்கூட்டம். பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக பொதுமக்கள் ஒன்றாக திரண்டு எழுத வேண்டும். இதனை கருப்பொருளாக கொண்டு அனைத்து ஜனநாயக அரசியல் கட்சிகளும் மற்றும் தமிழகத்தின் தலை சிறந்த தலைவர்கள் பங்கு பெறும் பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக மாபெரும் பொதுக்கூட்டத்தை இந்திய தொழில் காஞ்சி மாவட்டம் சார்பாக ஆலந்தூர் நகரில் வருகின்ற ஜனவரி 22 நடத்த உள்ளது. இதற்கு அனைத்து பொதுமக்களும் ஜனநாயக அமைப்புகளும் மாபெரும் ஆதரவு தர வேண்டும். இந்த கோரிக்கையை மையமாக வைத்துதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. அடுத்து ஒன்று ஒரு விஷயம், டிசம்பர் 15 முதல் பிப்ரவரி 25 வரை தமிழகம் முழுவதும் போதைக்கு எதிராக பிரச்சாரம். இன்று மது, கஞ்சா, போதை மாத்திரைகள், போதை ஊசிகள் தமிழக இளைஞர் சமுதாயத்தின் மத்தியில் பல்வேறு வகையில் ஊடுருவி சமுதாயத்தை அழித்து வருகின்றது. தமிழக அரசு பல்வேறு வகையில் இவற்றை ஒழிக்க முயற்சி எடுத்து வந்தாலும் போதை அரக்கன், போதை மாஃபியாக்களும் இவற்றை முறியெடுத்து வருகின்றார்கள். நமது பிள்ளைகளுக்கு இந்த பழக்கம் இருக்காது, நாம் அப்படிப்பட்ட பாரம்பரியம் இல்லை என்ற நிலை மாறி இன்று மிக மிக சாதாரண விஷயமாக போதை பழக்கம் மாறிவிட்டது. 90 வருட போராட்டத்திற்கு பின் நாடு சுதந்திரம் பெறுவதற்காக இழந்த தியாகிகளை உயிரை
பாதையில் பல லட்சம் உயிர்களை நாம் தொடர்ச்சியாக இழந்து வருகின்றோம். போதைக்கு எதிராக மக்கள் இயக்கத்தை தொடங்காத வரை இந்த தீமையை நாம் வீழ்த்த முடியாது. ஒவ்வொரு இல்லந்தோறும் போதைக்கு எதிரான பிரச்சாரத்தை நாம் தொடங்க வேண்டும். இல்லை என்றால் நமது சமூகம் மிகப்பெரிய வீழ்ச்சியை அடைந்துள்ளது. பல ஆண்டுகளாக இந்திய உச்சமால் பல பிரிவுகளாக இந்த அரண்மனையை செய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக டிசம்பர் 15 முதல் பிப்ரவரி 25 வரை பள்ளிகள், கல்லூரிகள், திருமுனைகள், மக்கள் கூடும் இடங்கள் என பல்வேறு வடிவங்களில் போதைக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளது. இதனை மக்கள் இயக்கமாக மாற்றுவது ஊடகங்களின் கைகளில் தான் உள்ளன. சமுதாய அமைப்புகள், அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் கைகளில் உள்ளது. ஆகவே போதை பழக்கம் இல்லாத தமிழகத்தை, போதை பழக்கம் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம். இதனை தேசம் தழுவிய இயக்கமாக நாம் கொண்டு செல்ல வேண்டும். இந்தியாவின் பன்மைத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு இந்த செய்தியாளர் சந்திப்போம். உங்களுக்கு சம்மந்தமா ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். மெயினான கண்டென்ட் ரெண்டு தான். பொது சிவில் சட்டத்தை பாராளுமன்ற மேலவையில் பிஜேபியோடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கொண்டு வந்திருக்கிற தனிநபர் மசோதாவாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை வந்து நான் மேலே குறிப்பிட்ட கட்சிகள், அரசியல் கட்சிகள் எல்லாம் கடுமையாக எதிர்த்திருக்கின்றன. இந்தியாவில் உள்ள எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும், ஜனநாயக சக்திகளும் அதை கடுமையாக எதிர்க்கின்றோம். இதை மையமாக வைத்து சென்னையில் ஆலந்தூரில் மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை ஜனநாயக சக்திகள் இன்னொரையும் இணைத்து பல்வேறு மிக முக்கிய ஆளுமைமிக்க தலைவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை வருகின்ற 22 ஆலந்தூரில் நாம் நடத்த இருக்கிறோம். அடுத்து போதையை பற்றி நான் சொன்னேன். இது வந்து இதை கண்டும் காணாமல் நாம் போய்விட்டோம் என்றால் நம்மளுடைய சமுதாயத்தை அழித்துவிடும். மிகப்பெரிய சீரழிவு வந்து இது ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இதுக்கு எதிராக நாம் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். சென்ற ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறப்ப கூட தொடர்ச்சியாக அவர்களை நேரடியாக சந்தித்து இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கஞ்சா என்ற பழக்கம், போதை மாத்திரைகள் என்ற பழக்கம் எல்லாம் கடுமையாக கொடுமையாக இளைஞர்கள் மத்தியிலேயும் மாணவர் மத்தியிலும் ஊடுருவி கொண்டு சொன்னோம். அவர்களும் சில நடவடிக்கை எடுத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக நம்மளுடைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்திய தமிழ் ஜமாத் அவருக்கு நேரடியாக சென்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு அளித்தது. அப்போதும் இந்த கருத்தை வைத்தோம். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும். போதை பாதையில் இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். கஞ்சா போன்ற, அபின் போன்ற இன்னும் பல்வேறு விதமான போதை வஸ்துக்கள் மக்கள் மத்தியிலே, மாணவர்கள் மத்தியிலே, இளைஞர் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். தற்போது டிஜிபியாக இருக்கக்கூடிய சைலேந்திர பாபு அவர் பதவியேற்ற போது அவரை நேரடியாக சந்தித்து வாழ்த்து சொன்ன போது கூட இதுதான் மிக முக்கியமான கண்டென்ட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு எதிராக காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னோம். அதற்கு தொடர்ச்சியாக நாம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக, இன்னும் பல்வேறு அமைப்புகள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக சட்டசபையிலேயே நமது முதல்வர் அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அதை வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம். அது மட்டுமல்லாது இப்ப போதைக்கு எதிராக 2.0 என்ற திட்டத்தை தமிழக அரசு எடுத்து கடுமையான நடவடிக்கை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலுமே போதை மாஃபியாக்கள், போதை பொருளை பயன்படுத்துபவர்கள் அதிகமாகிக் கொண்டே போகின்றார்கள். இதை இன்னும் தீவிரமாக மக்கள் பிரச்சாரமாக, மக்களே தனிநபராக ஒவ்வொரு வீடாக சென்று நாமே நம்ம பிள்ளை நல்லா இருக்கானா, நம்ம பெண் குழந்தை நல்லா இருக்கா, நம்மை சுற்றி நல்ல சூழல் இருக்கா, நம்ம பிள்ளை நல்ல சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கா என்பதை அறியக்கூடிய அளவிற்கு ஒரு மக்கள் பிரச்சாரமாக மாற்ற வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய பின்னடைவை நாம் சந்திப்போம். நேற்று தமிழ் இந்தியாவுடைய ராஜாங்க மந்திரியாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரி அவர் அழுது கொண்டே செய்தியாளர்களை பார்த்து சொல்கின்றார். தற்போது பிஜேபி அரசுல ராஜாங்க மந்திரியாக இருக்கக்கூடிய மத்திய வீட்டு வசதித்துறை மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை ராஜாங்க மந்திரி கௌஷல் கிஷோர் அவர் சொல்றாரு, நீங்க வந்து குடிக்கிறவங்களுக்கு உங்கள் பெண் குழந்தையை கொடுக்காதீங்க, மாப்பிள்ளையே கொடுக்காதீங்க, பொண்ணே கொடுக்காதீங்க. என் பையன் குடியால் இழந்து உயிரை இழந்துட்டான். என்னுடைய மர்மையால் திதவை ஆகிவிட்டால் நான் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றேன். அதனால தயவு செய்து குடியில் இருந்து சமுதாயத்தை மீட்க வேண்டும் என்று அழுது கொண்டு சொல்றார். அவரு சிட்டிங் கேபினட் மினிஸ்டரா இருக்கிறாரு. அவருடைய மனைவி எம்எல்ஏவா இருக்கிறார். அவர் ஒரு குறிப்பிட்டார் பாருங்க, நாங்கள் இதை முக்கியமாக குறிப்பிடுறோம். சுதந்திரம் பெறுவதற்காக 90 நாம் கடுமையாக போராடணும். அந்த 90 கடுமையான போராட்டத்தில் நாம் இறந்த தியாகிகளுடைய உயிர்கள் எவ்வளவு தெரியுமா? 6.32 லட்சம் தான். 6.32 லேக்ஸ் தான் தேசத்துடைய சுதந்திரத்திற்காக தியாகிகள் உயிரை விட்டு. ஆனால்
தினந்தோறும் வருடந்தோறும் ஒரு வருடத்திற்கு 20 லட்சம் இளைஞர்கள் மதுவினால் மறைந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு? 20 லட்சம் இளைஞர்கள். அப்ப எப்படி மிக மோசமான சூழலை இந்தியாவில் இந்த மது இந்த குடி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து பத்திரிகையாளர்களா நீங்கள் இந்த பிரச்சாரத்தை பெரிய அளவில் எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணின்னா தேர்தலில் போட்டியிடாத கூட்டணியாக இருக்கிறதுனால திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்களை நாம் அழைத்திருக்கின்றோம். மதிமுகவுடைய தலைவர்களையும் நாம் அழைத்திருக்கின்றோம். இப்படி அதற்கான அழைப்புகள் போய்கிட்டிருக்கு. ஒன்றும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. அநேகமாக வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எந்தெந்த தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்ற கன்ஃபர்மேஷன் கிடைத்தால் நம்ம மீடியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை கூப்பிடுறோம். மேக்சிமம் நம்ம வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய தலைவர்களை கூப்பிட்டு நாம் வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துறோம். ஆளுநர் கூட்டம் பொது சிவில் சட்ட விஷயமா முக்கியம். ஏன்னா வந்து பொது சிவில் சட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து ஒரு விதமான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. எப்படி முன்னெடுக்கிறாங்கன்னா முஸ்லீம்களுக்கு வந்து தனியாக சட்டம் இருக்கு, முஸ்லீம்களுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் தனியெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் வந்து சிவில் உரிமைகளுக்கான சட்டம் தான். இப்போ வந்து குற்றவியல் சட்டம் எல்லாத்துக்குமே ஒன்றுதான். குற்றவியல் சட்டத்தை பற்றி இப்போ கொலை செய்தாலோ திருடினாலோ எல்லாத்துக்குமே பொதுவானதான். ஆனால் சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி முஸ்லீம் பர்சனல் லா ஆக்ட் 1937 பிரகாரம் முஸ்லீம்களுக்கு சொத்து ரீதியான உரிமைகள், சொத்து பங்கீடு இருக்குங்களா, அதை அந்தந்த மதத்தின் நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க சொத்துக்களை பிரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுலையும் இதுலனா சிவில் லாவா. அடுத்து திருமணம், கல்யாணத்தை பொறுத்தவரை அவங்க சட்டத்தின் அவங்க சரீரத்திலா பிரகாரம் திருமணத்தை பண்ணிக்கலாம். விவகாரம் என்ற விஷயத்திலையும் அவங்க சரீரத்தின் அடிப்படையில் விவகாரத்தை பண்ணிக்கலாம். அப்புறம் வக்ஃபு சொத்துக்கள் எப்படின்னா என்னுடைய முன்னோர்கள் பல கோடிக்கணக்கான, நீங்க பாத்தீங்கன்னா ரயில்வேக்கு அப்புறம் அதிகமான சொத்துக்கள் எதுக்கு இருக்குன்னா வக்ஃபுக்கு தான் இருக்கு. வக்ஃப் என்பது எங்களுடைய முன்னோர்கள் இந்திய அளவில் தமிழ்நாட்டு அளவில் அரசாங்கத்துக்கு பொதுவாக பல்வேறு சமுதாய நன்மைகள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசல் கட்டுவதற்கு, கல்விக்கு, மருத்துவத்திற்கு, இப்படி பல்வேறு துறையில் இந்த சமுதாயம் வழங்க வேண்டும் என்பதற்காக, வளர வேண்டும் என்பதற்காக தியானம் பண்ண சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் வக்ஃபோடு இருக்கு. அது முஸ்லீம்கள் தான் நிர்வகிக்கணும். இதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை தவிர வேற எந்த விதமான உரிமைகளும் இல்லை. ஆனால் இதை ஒரு பெரிய அளவுக்கு ஆர்எஸ்எஸ் என்ன செய்தா இவங்களுக்கு மட்டும் தனியான அதிகாரம் இருக்கின்றது, தனிச்சட்டம் இருக்கிறது என்பது போன்ற வெறுப்பு ரீதியான பரப்புரை ஆர்எஸ்எஸ் பண்ணுகின்றது. அதைத்தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சிகள் ஜனநாயக சக்தியில் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இது வந்து முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. பெர்சல்லா ஹிந்துஸ்ல இருக்கு. ஹிந்துக்களுக்கு இருக்கக்கூடிய இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து ஃபேமிலா அப்படின்னு இருக்கு. உதாரணத்துக்கு கூட்டு குடும்பமாக இந்து சகோதரர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இன்கம் டாக்ஸ் எக்ஸெப்ஷன் இருக்கு. அப்ப ஹிந்து பர்சனல் லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சீக்கியர்களுக்கு இருக்கு, இந்தியாவில் வசிக்கக்கூடிய ஜெயினர்களுக்கு இருக்கின்றது, பௌத்தர்களுக்கு இருக்கின்றது, கிறிஸ்டியன்ஸுக்கு இருக்கின்றது, மிக சொர்ப்பமாக இருக்கக்கூடிய ஜூஸ்க்கு கூட இருக்கின்றது. நீங்க நிறைய பேருக்கு தெரியாத ஜொராஸ்டியன்ஸ் அப்படிங்கிற ஒரு மதம் இந்தியாவில் இருக்காங்க, அவர்களுக்கு இந்த உரிமை இருக்கின்றது. ஆகவே சீக்கியர்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தாடியா மிலிட்டரியில் இருந்தாலும் சரி ஃப்ளைட்டில் போனாலும் சரி நம்ம கத்தி வச்சுக்கலாமா, ஃப்ளைட்டில் போகிறப்ப கத்தி நம்ம கட்டி கொடுக்கலாம். ஆனால் சீக்கியர்கள் குருவால் வைத்துக் கொள்ளலாம், தாடி வைத்துக் கொள்ளலாம், டர்மன் கட்டி கொள்ளலாம். அப்போ அப்படிப்பட்ட உரிமைகள் சீக்கியர்களுக்கு அவர்களுடைய பெர்சனல் லாவின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இப்படி கொடுக்கப்பட்ட சிவில் உரிமைகளைத்தான் இவர்கள் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் ஊதகரமாக காட்டி ஒரு இந்தியாவில் இந்தியாவுடைய ஒரு அழகை என்னன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவுடைய அழகை. பலவிதமான கொள்கைகள், பலவிதமான கோட்பாடுகள், பலவிதமான மொழிகள், பலவிதமான கலாச்சாரங்கள், பலவிதமான உறவு முறைகள் கொண்டுதான் நம்முடைய தேசம். இந்த தேசத்தை அழகாக ஒரு கதவமாக நம்முடைய முன்னோர்கள் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் போன்ற நம்முடைய முன்னோர்கள், அது மட்டும் இல்லாமல் காயிதி போன்ற நமது முன்னோர்கள் அழகாக கட்டமைத்தார்கள். அந்த ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய, அந்த இந்தியாவுடைய இறையாண்மையை, இந்தியாவுடைய ஆன்மாவை சிதைக்கக்கூடிய
Kalau sih,
Kita
அதன் தொடர்ச்சியாக தான் வந்து நாம் தொடர்ச்சி அரசாங்கத்தை சந்திச்சோம். எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்களை சந்தித்தோம். தற்போது முதலமைச்சர் சந்திக்கும் போதுதான் இதை நாம் வலியுறுத்தி கொண்டே வருகிறோம். அதற்கு தொடர்ச்சியாக தான் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க. தொடர்ந்து போதைக்கு எதிராக 2.0 திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது கஞ்சா வியாபாரம் யாராவது செய்தால் அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்றாங்க. அது மட்டுமல்லாது அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து சீஸ் பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் தற்போது தமிழக அரசு எடுத்துக் கொண்டிருப்பது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதை வந்து தமிழ்நாடு உள்ளிட்ட கட்சிகளையும் வலியுறுத்துறீங்களா? எல்லாருமே வலியுறுத்தும் எல்லா அமைப்புகள் அரசியல் கட்சிகள் அனைத்து அரசியல் கட்சிகள் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களும் இது ஒரே குரல் இருந்து எல்லாருமே இருக்க போராடி கொண்டிருக்கிறது. வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் மக்கள் பிரச்சாரமா மாற்றி இதை முழுமையாக வந்து நாம வந்து ஒரு நல்ல எப்படின்னா ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். இப்ப நம்ம அப்பா காலத்துல பாத்தீங்கன்னா அந்த வரம் பாடுறா அவன் குடிக்கிறாண்டா ஒருத்தர் 100 பேர் வந்தான் அந்த ஒருத்தர்கள் அவன் குடிகாரன்னு அவன் ஒருத்தர் குடிகாரன்னு இன்னைக்கு மாறி போச்சு. ஒரு 100 பேர் 50 பேர் வந்தாங்கன்னா அந்த 2 பேர் வராமல் அவன் மட்டும் குடிக்க மாட்டான் அப்படின்னு மாறி போச்சு. அது எப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய அப்பாக்கள் தாத்தாக்கள் காலத்துல குடிப்பது என்பது மிக மோசமான ஒரு கலாச்சார சீரழிவான ஒரு விஷயமா இருந்தது. நம்மளை வளர்க்கும் போது நம்மளை பெற்றோர்கள் அப்படி கற்பித்து வளர்த்தார்கள். ஆனா இன்னைக்கு நமது பெற்றோர்கள் சில கடமையை நாம் செய்ய தவறிவிட்டோமோ என்ற அச்சம் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு வீட்லயும் அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்க வேண்டும். வச்சிருக்கிறோம்னா நம்ம பிள்ளைக்கு இந்த பழக்கம் இருக்காது நினைக்கிறோம், நம்ம தம்பிக்கு இருக்காது, நம்ம அண்ணனுக்கு இருக்காது நினைக்கிறேன். இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்க பாத்தீங்கன்னா அவர்களை அதுல இருந்து மீட்டு கொண்டு வரும். ஆமா, நாம இந்திய தொழில் மக்களுடைய தொடர்ச்சியாக நிலைப்பாடு எப்படின்னா மது இல்லாத தமிழகம் இருக்க வேண்டும், மது இல்லாத இந்தியா இருக்க வேண்டும், பூரண மதுவிலே கொண்டு வர வேண்டும் என்றால் இந்திய தொழில் மக்கள் நிலைப்பாடு. அதை தொடர்ச்சியாக இந்த தமிழக அரசாங்கத்தில் நம்ம வளர்த்து வருகிறோம். ஓகே சார், சொல்லி நன்றி.